வணக்கம், நான் அக்ஷன். மயன்மாரோட ஆர்மி வந்து மயன்மாரை 1 இயருக்கு வந்து கண்ட்ரோலில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மயன்மாரோட லீடர் வந்து ஆங் சான் சூச்சியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எவிக்டட் நம்பர்ஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மயன்மாரோட ஆர்மிக்கு மயன்மார் 1 இயருக்கு கண்ட்ரோலில் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, நவம்பர் 2020 வந்து எலெக்ஷன் நடந்துச்சு மயன்மாரில். அதில் வந்து இந்த ஆங் சான் சூச்சி வந்து 83% எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து மயன்மார் ஆர்மிஸ்க்கு வந்து பயம் வந்துருச்சு, இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மயன்மாரோட லீடர் ஆங் சான் சூச்சியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு, அங்கே இருக்கிற லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க 1 இயர் மயன்மாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். ஓகே, இப்போ வந்து மயன்மாரில் ஒரு கதை, ஒன்று ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். 2001 வந்து 2001 to 2011 வரைக்கும் மிலிட்ரிஸ் வந்து மயன்மாரை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த சூச்சியை வந்து வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து மிலிட்ரிஸ் ரூல் பண்ணாங்க, கவர்மெண்ட்டும் ரூல் பண்ணுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 83% ஜெயித்ததால் மயன்மாரோட ஆர்மிஸ்க்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ வந்து அவங்களோட லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து சூச்சி அப்படின்னு இருக்கிறவங்க வந்து 15 இயர்ஸ் ஹவுஸ் அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் அண்ட் ஆஃப் டெமோக்ரஸி வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து சூச்சிக்கு தான் அதிகமான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இது பார்த்துட்டாங்களா, மிலிட்ரி வந்து மயன்மார் ரூல் பண்ணுறாங்கன்னு. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட மக்களோட கருத்து என்னென்னா, எங்கள் கண்ட்ரியை வந்து ஒரு பேர்ட் வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குது, அப்போ இது அவசியமானு கேட்குறாங்க. பட் மயன்மார் பீப்புள் வந்து யாராச்சும் ஆர்மிக்கு எதிராக கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜெயிலில் போக வேண்டியது ஆயிடும். ஸோ இதனால் மயன்மாரோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற கூட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, மிலிட்ரிஸ் அந்த மயன்மார் மிலிட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா கம்யூனிகேஷனும் கட் பண்ணியிருக்காங்க. டெலிவிஷன், ரேடியோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த கண்ட்ரோலும் இப்போது மயன்மார் ஆர்மிஸ் கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி 144 வந்து போட்டிருக்காங்க, யாருமே வெளியில் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் 1 இயர் கழித்து கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்களா கொடுக்கலான்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.